ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் செந்தில் வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்டி இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஐம்பது சென்டென்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் இங்கிலீஷ் இப்போ தான் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக பேசுவீங்க அதுக்கு நான் கேரண்டி பட் இந்த ஐம்பது இங்கிலீஷ் சென்டென்சஸ்மே வந்து ஃபிஃப்டி இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ஓகேவா நார்மலாக நம்ம வந்து இன்னொருத்தவங்ககிட்ட கேட்போம் இல்லையா கேள்விகள் அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் பட் செம்மையாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக தமிழில் சொல்லி சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவேன் ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்டில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இங்கிலீஷ் நல்லா பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் அப்படின்னா உன்னுடைய பெயர் வாட் அப்படின்னா என்ன இப்போ டைம் என்ன இப்போ டைம் என்ன வாட் இஸ் த டைம் நவ் வாட் இஸ் த டைம் நவ் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை வாட் இஸ் ப்ராப்ளம் வாட் இஸ் த ப்ராப்ளம் நீ என்ன நினைக்கிற நீ என்ன நினைக்கிற வாட் டு யூ திங்க் வாட் டு யூ திங்க் திங்க் அப்படின்னா நினைக்கிறது வாட்னா என்ன இங்கே பாருங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து வாட்ல ஆரம்பிக்கிறது பாருங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க இதெல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க நீ எதை பற்றி பேசிட்டு இருக்க வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் என்ன இருக்கு என்ன இருக்கு வாட் இஸ் கோயிங் ஆன் வாட் இஸ் கோயிங் ஆன் கோயிங் ஆன் அப்படின்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா வாட் நீ என்ன சொல்கிற நீ என்ன சொல்கிற what do you say what do you say நீ என்ன சொன்ன நீ என்ன சொன்ன பாஸ்ட்ல கேள்வி கேக்குறது எப்படி கேப்பீங்க what did you say what did you say இப்போ உங்களுக்கு ஒரு question அவன் என்ன சொன்னான் அவன் என்ன சொன்னான் இது எப்படி இங்கிலீஷ்ல கேப்பீங்க உங்களுடைய ஆன்சரை ஐ commentல சொல்லுங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இது ஈஸி தான் இல்லையா எப்படி கேட்பீங்க வாட் ஆர் யூ டூயிங் வாட் ஆர் யூ டூயிங் என்ன நடந்தது என்ன நடந்தது வாட் ஹேப்பன் வாட் ஹேப்பண்ட் நாளைக்கு என்ன பிளான்ஸ் நாளைக்கு என்ன பிளான்ஸ் வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபார் டுமாரோ வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபார் டுமாரோ நாளைக்கு உன்னோட பிளான்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி கேட்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேள்விகள்லாம் வேரில் ஆரம்பிக்கக்கூடிய கேள்விகள் வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம் நீ எங்க இருக்க நீ எங்க இருக்க இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க வேர் ஆர் யூ வேர் ஆர் யூ நீ எங்க போயிட்டு இருக்க நீ எங்க போய்கிட்டு இருக்க வேர் ஆர் யூ கோயிங் வேர் ஆர் யூ கோயிங் கோயிங் அப்படின்னா போய்கிட்டு இருக்க வேர் அப்படின்னா எங்கே அவன் எங்க இருக்கான் அவன் எங்க இருக்கான் வேர் இஸ் ஹி வேர் இஸ் ஹி அவன் எங்க இருக்கான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி அவள் எங்கே இருக்கிறாள் அவள் எங்கே இருக்கிறாள் இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க ஏன் புக் எங்க ஏன் புக் எங்க where is my book where is my book my book அப்படினா என்னுடைய புத்தகம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேள்விகள்லாம் وايல ஸ்டார்ட் ஆகக்கூடிய கேள்விகள் واي அப்படினா தமிழ்ல ஏன் அப்படினா அர்த்தம் நீ ஏன் லேட் ஆபீஸ்க்கோ ஸ்கூலுக்கு லேட்டா போய்ட்டா கேட்பாங்க நீ ஏன் லேட்டு அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் why are you late why are you late லேட்னா தாமதம் அப்படினா அர்த்தம் நீ ஏன் அப்படி நினைக்கிற நீ ஏன் அப்படி நினைக்கிற Why do you think so? Why do you think so? நீ ஏன் அப்படி நினைக்கிற ஏன் இது இப்படி இருக்கு ஏன் இது இப்படி இருக்கு ஐ மீன் ஏதோ ஒரு பொருளோ இல்லை எதையோ ஒன்னை பார்த்து கேட்குறீங்க ஏன் இது இப்படி இருக்கு அல்லது ஏன் இது அப்படி இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் Why is it like that? Why is it like that? ஏன் அது அப்படி இருக்கு உன்னால ஏன் அதை செய்ய முடியாது உன்னால ஏன் அதை செய்ய முடியாது அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க ஒய் கான்ட் யூ டூ தாட் ஒய் கான்ட் யூ டூ தாட் உன்னால ஏன் அதை செய்ய முடியாது ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து வெண்ணில் ஆரம்பிக்கக்கூடிய கேள்விகள் வெண் அப்படின்னா எப்போது அல்லது எப்பொழுது அப்படின்னு அர்த்தம் நீ எப்போ வர்ற அப்படி கேட்போம் இல்லையா நீ எப்போ வர்ற அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் வென் டூ யூ கம் வென் டூ யூ கம் நீ எப்போ வர்ற நீ எப்போ போக விரும்புகிற நீ எப்போ போக விரும்புகிற ஏதோ ஒரு ஊருக்கு இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வீட்டில் கேட்பாங்க இல்லையா நீ எப்போ போக விரும்புகிற அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் வென் டூ யூ வாண்ட் டு கோ வென் டூ யூ வாண்ட் டு கோ நீ எப்போ போக விரும்புகிற உன்னோட எக்ஸாம் எப்போ முடியுது உன்னோட எக்ஸாம் எப்போ முடியுது இந்த கேள்வியெலாம் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் தான் அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் வென் இஸ் your எக்ஸாம் கெட்டிங் ஓவர் வென் இஸ் your எக்ஸாம் கெட்டிங் ஓவர் கெட்டிங் ஓவர் அப்படின்னா எப்போ முடியுது அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக நம்ம பார்க்க போற கேள்விகள்லாம் விச்ல ஆரம்பிக்கக்கூடிய கேள்விகள் விச் அப்படின்னா தமிழில் எது அப்படின்னு அர்த்தம் எது சரி அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க எது சரி விச் இஸ் கரெக்ட் விச் இஸ் கரெக்ட் எது தவறு எது தவறு விச் இஸ் ராங் ராங் அப்படின்னா தவறு அப்படின்னு அர்த்தம் விச் இஸ் ராங் எது தவறு எந்த ட்ரெயின்ல வந்த நீ எந்த ட்ரெயின்ல வந்த அப்படின்னு கேட்பாங்க இல்லையா இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் இதுவும் நம்ம வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான் எப்படி கேட்பீங்க விச் ட்ரைன் யூ கேம் பாய் விச் ட்ரைன் யூ கேம் பாய் எந்த ட்ரெயினில் வந்த எந்த டீம் வெற்றி பெற்றார்கள் எந்த டீம் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்கணும் அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் விச் டீம் ஹேஸ் ஓன் விச் டீம் ஹேஸ் ஓன் எந்த டீம் வந்து வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் எல்லாமே வந்து ஹேவ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய சென்டென்சஸ் இதுவும் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் எப்படி சொல்லுவீங்க ஹாவ் அ நைஸ் டே ஹாவ் அ நைஸ் டே உங்கள் பயணம் பாதுகாப்பாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் டூருக்கு போறாங்க இல்ல ஊருக்கு போறாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா சேஃபா பார்த்து போயிட்டு வாங்க அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் சேஃப் 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 பயணம் பாதுகாப்பான பயணம் என்ஜாய் பண்ணிட்டு வா எங்கேயாவது டூர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஹாவ் ஃபன் ஹாவ் ஃபன் ஃபன் அப்படின்னா விளையாட்டு ரைட் ஹாவ் ஃபன் அப்படின்னா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேள்விகள் எல்லாமே வந்து டூல ஸ்டார்ட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் உனக்கு புரியுதா உனக்கு புரியுதா டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் உனக்கு புரியுதா நீ வர்றியா நீ வர்றியா அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்

இதை பண்ணு அதை அப்படி இங்கிலீஷ்ட சொல்லலாம் சிம்பிள் தான் எப்படி சொல்லுவீங்க இட் டூயட் இட் ஈஸியாக இருக்கா இதை பற்றி உனக்கு தெரியுமா இதை பற்றி உனக்கு தெரியுமா அதை எப்படி இங்கிலீஷ்கிட்ட கேட்கலாம் டூ யூ நோ அபவுட் திஸ் டூ யூ நோ அபவுட் திஸ் டூ யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி அப்படின்னு அர்த்தம் டு யூ நோ அபவுட் திஸ் உனக்கு இதை பற்றி தெரியுமா பொய் சொல்லாத பொய் சொல்லாத அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் சே லைஸ் பொய்கள் சே லைஸ் பொய் சொல்லாத இது வந்து ஆறில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கேள்வி ஆர் ஆர் யூ யூ ஷுர் உண்மையாக சொல்ற அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் நீ என் கூட வர்றியா இல்லையா நீ என் கூட வர்றியா இல்லையா அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் are you coming with me or not are you coming with me or not நீங்க கூட வரறியா இல்லையா நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற கேள்விகள்லாம் how ல ஆரம்பிக்க கூடிய கேள்விகள் how அப்படினா தமிழில் எப்படி அப்படினா அர்த்தம் நீ எப்படி இருக்க நீ எப்படி இருக்க இது எல்லாருக்கும் आंसर தெரிஞ்சிருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி கேப்பீங்க how are you how are you நீ எப்படி இருக்க அவன் எப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான் அதை இங்கிலீஷ கேட்கலாம் இஸ் இஸ் அவன் எப்படி ஓகே இஸ் அவன் எப்படி இருக்கிறான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி அவள் எப்படி இருக்கிறாள் அவள் எப்படி இருக்கிறாள் அது அப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கணும் அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் ஹவ ஆர் தே ஹவ் ஆர் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம் உன் லைஃப் எப்படி இருக்கு உன் லைஃப் எப்படி இருக்குது ஹவ் இஸ் யோர் லைஃப் ஹவ் இஸ் யோர் லைஃப் யுவர் லைஃப் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும் ஹவு டு யூ நோ ஹவு டு யூ நோ உனக்கு எப்படி தெரியும் அவனுக்கு எப்படி தெரியும் இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க அவனுக்கு எப்படி தெரியும் அவனுக்கு எப்படி தெரியும் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி அவளுக்கு எப்படி தெரியும் அவளுக்கு எப்படி தெரியும் அது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க உங்க அப்பா எப்படி இருக்காங்க உங்க அப்பா எப்படி இருக்காங்க எப்படி கேட்கலாம் ஹவ் இஸ் யுவர் ஹவ் இஸ் யுவர் நான் தயாரா இருக்கேன் நான் தயாரா இருக்கேன் அதை எப்படி சொல்லலாம் இதெல்லாம் நார்மலான சென்டென்ஸ் தான் எப்படி சொல்லுவீங்க ஐ ஆம் ரெடி ஐ ஆம் ரெடி ரெடினா தயாராக அப்படின்னு அர்த்தம் எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம் நான் வேலையாக இருக்கேன் நான் வேலையாக இருக்கேன் அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஐ ஆம் பிஸி ஐ ஆம் பிஸி நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் எம் ஹாப்பி ஐ எம் ஹாப்பி ஹாப்பி அப்படின்னா சந்தோஷம் அவன் என் நண்பன் அவன் என்னோட நண்பன் அதை எப்படி இங்கிலீஷை சொல்லலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் இதுதான் கடைசி சென்டென்ஸ் அவர்கள் என்னுடைய நண்பர்கள் அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி இங்கிலீஷை சொல்லலாம் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது இந்த 50 சென்டென்சஸ் நிறைய கேள்விகள் வாட் விச் ஹவு வென் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இப்போது உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிஃப்டி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான சென்டென்சஸ் அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் ஓகே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் செம்மையாக இங்கிலீஷில் பேசி கலக்கலாம் அதுக்கு நான் உத்தரவாதம் ஓகே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்